பிரபல யூடியூபர் இர்ஃபானின் கார் விபத்து சமீபத்தில் நடந்த நிலையில் அதில் ஒரு பெண் உயிரிழந்தார். இவருடைய கார் விபத்து குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வந்த நிலையில் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக இர்ஃபான் வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவில் சமீபத்தில் நடந்த விபத்து குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார். இந்த விபத்து குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வருவதால் ரசிகர்கள் பலர் உண்மையாக என்ன நடந்தது என சொல்லுமாறு கேட்டுக்கொண்டீர்கள். அதற்காகவே இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் May 25 அன்று மறுவீடு முடித்துவிட்டு தஞ்சாவூரிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்தோம். திருமணம் முடிந்த புதிது என்பதால் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு சென்று மறுவீடு முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்த போது நான், என்னுடைய மச்சான், என்னுடைய தங்கை, மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் ஒரே காரில் வந்து கொண்டிருந்த போது என்னுடைய மச்சான் தான் வண்டியை டிரைவ் பண்ணிட்டு வந்து கொண்டிருந்தார். சரியாக மறைமலை நகர்கிட்ட வரும்போது அங்குதான் அந்த விபத்து ஏற்பட்டது. அங்கு சைடில் எல்லாம் பேரிகார்ட் போட்டிருந்தார்கள். அங்கிருந்து திடீரென ஒரு அம்மா வந்துவிட்டார். இந்த விபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மச்சான் வண்டியை திருப்பிய போதிலும் இந்த விபத்தை தவிர்க்க முடியவில்லை. அது ஒரு கிராசிங்காக இருந்ததாலும் அந்த இடத்தில் சிறு வெளிச்சம் கூட இல்லை. அதனால் அங்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை. எனினும் விபத்து ஏற்பட்டுவிட்டது. இந்த விபத்தில் இறந்த அந்த பெண்மணியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு வருந்தியிருப்பார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதுபோன்ற ஒரு விபத்தை சந்தித்த எங்களுக்கே இது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் நிலையில் அந்த பெண்ணின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருப்பார்கள்? இந்த வீடியோவின் மூலம் முதலில் அவர்களின் குடும்பத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தால் என்னுடைய குடும்பத்திலும் அனைவரும் உடைந்து போய்விட்டனர். இதனால் எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை தவிர்த்துவிட்டு செல்ல முடியவில்லை. தொடர்ந்து இந்த விபத்தின் தாக்கத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்துதான் வருகிறேன். அதிலும் நான் அந்த விபத்தை பின்னாடியிலிருந்து பார்த்தேன். இதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் என் உடல் குலுங்குகிறது. காரில் ஏறுவதற்கே பயமாக இருக்கிறது. என்னுடைய கார் விபத்தான அன்று மட்டும் அதே சாலையில் 4 விபத்து ஏற்பட்டது. ஆனால் யாருமே எந்த செய்தி சேனலிலும் அந்த விபத்துகள் குறித்து பெரிதாக செய்திகள் வெளியிடவில்லை. தன்னுடைய கார் விபத்தை மட்டுமே அதிகம் ஃபோக்கஸ் செய்தனர். செய்திகள் வெளியிடுவது நல்ல விஷயம்தான். ஆனால் உண்மைக்கு புறம்பான செய்திகளும் வெளியிடப்பட்டது. இப்படி பரவிய செய்திகளால் இன்னும் சில புது புது பிரச்சனைகள் வருவது சரியானதல்ல. தற்போது இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குகள் செல்லும். அதேபோல் அடுத்தடுத்த பணிகளும் நடக்கும் என விளக்கம் அளித்துள்ளார். மேலும் 2 செய்தி சேனல்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளியானது. என்னுடைய காரில் ஆவணங்கள் எதுவுமே இல்லை என கூறினார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. என் தரப்பிலிருந்து கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் பலர் என்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில கருத்துக்களை வெளியிட்டனர். அதே போல என் மீது நம்பிக்கை வைத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என சில பேர் நம்பி பாசிட்டிவ் கருத்துக்களை பதிவிட்டார்கள். அவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.